வெல்கம் டு தமிழன் கைட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் ஜாப் என்னென்னு பார்க்கலாம். நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து 30 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிஏ முடிச்சுட்டு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், எம்சிஏ, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, பிஇ பிடெக்கில் ஃபுட் ப்ராசஸிங் முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, பேச்சுலர் டிகிரியில் லா முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன், எம்சிஏ, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, பிடெக் இல்லை பிஎஸ்சியில் ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, வெட்டினரி சயின்ஸ் இல்லைனா அனிமல் ஹஸ்பிடரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12/4/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்க்ளோசிஸ், இதில் 3 வேகன்சிக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னையும் மதுரையும் சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான் கால் ஃபர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான டியூரேஷன் வந்து 2 வருஷம் தான். இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 12th பாஸ் பண்ணிட்டு டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலிருந்து 1 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங்க்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு தான் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்லை எம்இஎம் டெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான டியூரேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 2 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்தே இன்னும் 2 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, லேப் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு தான் கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஇ பிடெக்கில் இசிஇ, IEEE, ஐசிஇ முடிச்சவங்க இல்லை எம்இஎம் டெக்கில் வந்து விஎல்எஸ்ஐ டிசைன், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான டியூரேஷனும் 2 வருஷம் தான். இவங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 22/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டீசல் லோகோ மாடர்னைசேஷன் ஒர்க்லேருந்து 182 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, பஞ்சாப்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடிஐயில் எலக்ட்ரிக் ட்ரேட் முடித்தவங்க, மெக்கானிக் ட்ரேட் முடித்தவங்க, மெக்கானிக் டீசல் முடித்தவங்க, மெக்கானிஸ்ட், மெஸ்ஸி, ஃபிட்டர் ட்ரேட் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 31/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ப்ராட்காஸ்ட் இன்ஜினியர் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட்லேருந்து 9 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, நியூ டெல்லின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சவங்க, பிஇல சிவில் இன்ஜினியர் முடிச்சவங்க, பிடெக்கில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, டிப்ளமோவில் மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 29/3/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து 18 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 23/4/2021 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவிலிருந்து 1 வேகன்சிக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, டேராடூன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்எஸ்சியில் ஜுவாலஜி, வைல்ட் லைஃப் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20/3/2021 சொல்லியிருக்காங்க. இப்போ நான் மென்ஷன் பண்ண எல்லா ஜாபோட அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.